கும்பகோணத்தில் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா மூர்த்தி கலையரங்கில் நடைபெற்றது. இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சுற்றுச்சூழல் மாற்றம் காலநிலை மாற்றம் துறை அமைச்சர் மெய்யநாதன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம், சர்வதேச தடகள வீராங்கனை ரோசி மீனா, தேசிய வளைகோல் பந்து வீரர் நந்தகுமார், மாநிலங்களவை உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான கல்யாண சுந்தரம், அரசு தலைமை கொறடா கோவிசெல்யன், சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பழகன், திருவையாறு துறை சந்திரசேகர், டி கே ஜி நீலமேகம், பட்டுக்கோட்டை அண்ணாதுரை, பாபநாசம் ஜவஹீருல்லா, மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன், ஒன்றிய பெருந்தலைவர்கள் காயத்ரி அசோக்குமார், சுபா திருநாவுக்கரசு, தஞ்சை மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன், மாநகராட்சி துணை மேயர் தமிழழகன், ஒன்றிய செயலாளர்கள் கணேசன், சுதாகர், அண்ணாதுரை, கூகூர் அம்பிகாபதி மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் தஞ்சை, புதுக்கோட்டை, திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு உபகரணங்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கி பேசியதாவது. விளையாட்டு வீரர்கள் டெல்டா பகுதியில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். மாவட்ட அளவில் நடைபெற்ற முதல்வர் கோப்பை பரிசு தொகையை 37 கோடி உயர்த்தி 11,56,000 விளையாட்டு வீரர்கள் முதல்வர் கோப்பை போட்டியில் பங்கு பெற்றுள்ளனர். விளையாட்டு வீரர்கள் மத்திய மாநில சர்வதேச போட்டிகளில் பங்கேற்று தங்கம் வெள்ளி போன்ற பதக்கங்களை பெற்றுள்ளனர். விளையாட்டு வீரர்களுக்கு 3% வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர். எனவே 100 விளையாட்டு வீரர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும். இந்தியாவில் இதுவரை விளையாட்டு வீரர்கள் 38 தங்கம் உள்பட 98 பதக்கங்களை பெற்றுள்ளனர். கும்பகோணத்தில் ₹3 கோடி மதிப்பீட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு மினி ஸ்டேடியம் விரைவில் தொடங்கப்படும் என தெரிவித்தார்.